அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய மிதன ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்த வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது, நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, நிதி நிலைமை எப்படி இருக்குது, கல்வி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த மிதன ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க மிதன ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் வேண்டுதலாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் வந்து கூடிய விரைவில் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜாதக ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கா, இல்லை வாழ்க்கையில் நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். இவங்க நிறைய பேருக்கு பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மூலயமா நிறைய வியூவர்ஸ் இவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு நல்ல தீர்வு பெற்றிருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு ஜோதிடரும் கூட. ஸோ உங்களுக்கும் நிறைய விதமான பலன்கள் தெரிஞ்சுக்கணும், பரிகார பலன்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு 24 மணி நேரத்தில் தொலைபேசி மூலியமாகவே உங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் வந்து சிம்ம ராசியில் இருக்கார். 16ஆம் தேதி கன்னிராசிக்கு சென்றிருக்காரு. செவ்வாய் மிதன ராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் புதன் சிம்ம ராசியில் இருக்காரு. ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் கன்னிராசியில் அமர்ந்திருக்கிறாரு. மேலும் 18ஆம் தேதி துலாம் ராசிக்கு சென்றிருக்காரு. மேலும் கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு. மீனத்தில் ராகு பகவானும் கன்னியில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. மேலும் இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களின் மாற்றம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சந்திரன் இந்த வாரம் தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 4 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மேலும் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய 4 ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த மிதன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் மிதன ராசி. மேலும் சூரிய பகவான் வந்து உங்களுக்கு இந்த 7 நாட்களை எத்தனாவது இடத்துல உட்கார்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இடத்துல உட்கார்றாரு. அந்த 2 இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 4 ஆகிய இடத்துல அமர்றாரு. இதனால் உங்களுக்கு அவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது 3வது நபரால் உங்கள் குடும்பத்தில் நிறைய விதமான குழப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க. திடீர் செலவுகள் ஏற்பட்டு உங்களை திணறடிக்க செய்யும். சந்திர பகவானுடைய இடமாற்றம் கூட உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. வியாபாரம் சற்று மந்தமாக இருக்கும். கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குவதில் சிக்கல்கள் உண்டாகும். அதாவது நீங்கள் யாருக்காவது உங்கள் சொந்த பந்தத்துலேயும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் யாருக்கிட்டையாவது கடனுக்கு காசு கொடுத்துருப்பீங்க, அவங்க திருப்பி கேட்குறீங்க, ஆனால் அவங்கக்கிட்ட இல்லாமல் போகும், இல்லைனா அவங்க வேறு மாதிரி நடந்துக்குவாங்க. இது வந்து உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடுங்க. மேலும் செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 1வது இடத்துல அமர்றாரு. இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை அவர் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வியாபாரம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் நேர்மையாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க ஆசைப்படாதீங்க. மேலும் புதன் பகவான் வந்து உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 3வது வீட்டில் அமர்றாரு. இதனால் செலவுகள் கைமீறி போகக்கூடும். நீங்கள் ஒரு செலவுக்காக ஒரு பணத்தை எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது வேறொரு செலவு ஆகிவிடும். அந்தளவுக்கு தான் பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது இந்த 7 நாட்களும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். மேலும் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் கவலையே படாதீங்க. மேலும் குரு பகவான் வந்து
இந்த 7 நாட்களை உங்கள் ராசியில் வந்து 12வது இடத்துல அமர்றாரு. இதனால் அரசாங்க வேலை மாறுதல் உண்டாகும். அவசர புத்தியால் சிலர் வேலை இழக்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க. பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. வேலையை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். மேலும் சுக்கர பகவான் வந்து இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 4 மற்றும் 5 இடத்துல அமர்றாரு. இதனால் ஆரோக்கியம் அதிகரிக்கும். பெரியோர்களின் சந்திப்பு தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சனி பகவான் இந்த 7 நாட்களும் உங்கள் ராசியில் 9 இடத்துல அமர்றாரு. இதனால் வெளியூர் பயணங்களை மிக எச்சரிக்கையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இல்லை அப்படின்னா கைப்பொருள் களவு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் ராக பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 10வது இடத்துல அமர்றாரு. இதனால் அவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் பொறாமைப்படும் அளவுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். பயத்தோடு செய்கின்ற காரியங்கள் கூட உங்களுக்கு நல்ல பலனாக கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 4 இடத்துல அமர்றாரு. இதனால் புதிய நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கவனமோடு செய்யும் வேலைகளுக்கு கணிசமான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் வேலைகளையும் சரி பணிகளையும் சரி பார்த்து செய்யுங்க. இல்லாமல் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். லாபம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கில் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் புதிய வாடிக்கையாளர்களிடம் அறிமுகம் கிடைக்கும். பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படும். மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலம் அனைத்துமே நீங்கும். உறவினர்கள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். அலுவலகத்தில் பணி சுமை குறையும். அலுவலகங்கள் நிறைய விதமான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சலுகைகளும் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 23, 26. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 5. வழிபட வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. மிதுன ராசியில் மிருக சீரிஷம் 3 மற்றும் 4 பாதங்களும் திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களும் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் ராசியில் சந்திரன் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன், பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில்ஸ்தானத்தில் ராகு, அயன சைன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்கும். மற்றவர்கள் மீதான நம்பிக்கை மேலோங்கும். அனைவருக்கும் உதவி செய்வீங்க. உறவினர்கள் உங்கள் இல்லத்திற்கு வந்து செல்வாங்க. அதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீங்க. அதற்கு தேவையான பண வசதியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரிடும். அதனால் உங்களுக்கு நன்மையே நடக்கும். அக்கம் பக்கத்தினர் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் கிடைக்கும். இன்னும் சிலர் குடும்பத்தோடு வெளியூர் சென்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உற்சாகம் காணப்படும். இல்லத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதையும் முக்கியத்துவமும் இருக்கக்கூடும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எளிதில் கவனமோடு இருப்பது நல்லது. அதாவது எதிலுமே கவனமாக நீங்கள் இருக்கணும். சக மாணவர்களின் உதவி உங்களுக்கு கேட்காமலே கிடைக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர்கிட்ட, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே உதவி கேட்டிருப்பீங்க. அவங்களால செய்ய முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனாலுமே இந்த 7 நாட்களை நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கவங்களும் சரி, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களும் சரி, கண்டிப்பாக அவங்களே முன் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்வாங்க. அந்தளவுக்கு தான் உங்களுக்கு இந்த 7 நாட்களானது அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வாகனங்களில் செல்லும் போது, வெளியூர்களுக்கு செல்லும் போது கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப தேவைங்க. வாகனத்தை பயன்படுத்தும் போது நீங்கள் அதிக அளவில் கவனத்தை செலுத்துவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நிறைய விதமான நற்பலன்களை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனசு தாபங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடிய பதிவுகளில் மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகப் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் நிறைவேறாத விஷயங்கள் இருந்தால் அது வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.